ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல். பொதுவாக 80s 90s கிட்ஸ்கள்லாம் இந்த பொட்டுக்கடலை உருண்டைய லைஃப்பில் மறக்க வாய்ப்பே இல்லைங்க. மேக்சிமம் கிராமங்களில் இருக்கக்கூடிய பொட்டி கடையில் இந்த பொட்டுக்கடலை உருண்டைய வாங்கி சாப்பிட்ட சுகமே தனின்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, இந்த பொட்டுக்கடலை உருண்டைய அதே பாரம்பரிய மாறாத அந்த பழைய சுவையில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க. அந்த பாத்திரத்தில் நாம் ஆல்ரெடி பொடி பொடியாக தட்டி வச்சுருக்க ஒரு கப் அளவு மண்ட வெள்ளத்தை இதோட சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 150 கிராம் இருக்குங்க. அதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு பாதி அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே மெல்ல மெல்ல கலந்து விட்டு சூடு பண்ணலாங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு தொடர்ந்து நாம் ஒரு 2-3 நிமிஷம் இதே போல் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி தூவி மறுபடியும் நல்லா கலந்து விடலாங்க. நாம் தொடர்ந்து கலந்து விட்டு இதே போல் நுரப்பொங்கி வரும்போது பார்த்தீங்களா, நாம் அதை கரண்டியால் அள்ளி ஊற்றும்போது கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்குங்க. இந்த கண்டிஷனுக்கு வந்த பிறகு நாம் அடுப்பை இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பாகை ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன குண்டாவில் இருக்கக்கூடிய தண்ணியில் இதை ஊற்றிட்டு பார்த்தீங்களா, அதை நம்ம கையால் எடுத்து இதே போல் உருட்டி பார்க்கும்போது நல்லா கொழகொழப்பாக ஒரு ஜெல்லி மாதிரி தெரியுங்க. இதை தாங்க தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. நாம் செய்ய போகிற பொட்டுக்கடலை உருண்டைக்கு இது தாங்க சரியான பக்குவம். அதுக்கப்புறமா நாம் ஒரு 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதோடு சேர்த்துடலாங்க. இது ஒரு 200 கிராம் இருக்குங்க. இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்த பிறகு கண்டினியூவாக அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. தொடர்ந்து இதே போல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதுங்க. கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. இது ஓரளவுக்கு ஆறின பிறகு நல்லாவே கெட்டியான கண்டிஷனுக்கு வந்துடுங்க. இது தாங்க சரியான பக்குவம். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. லைட்டாக ஆறினா போதுங்க, கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறக்கூடாதுங்க. இதே போல் ஒரு பாதி சூடு இருக்கும்போதே உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடணுங்க. பார்த்தீங்களா, இதே போல் நம்ம கைகளில் தண்ணியோ அல்லது எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாங்க. என்னால் தொடவே முடியலைங்க, பயங்கரமான சூடுங்க. இதுக்கு மேலே விட்டாலும் கெட்டியாக முட்டாய் மாதிரி ஆயிடுங்க. உங்களுக்காக நான் ஒரே ஒரு உருண்டை பிடிச்சி காட்டுறேங்க, பயங்கரமான சூடுங்க உண்மையில். அவ்வளோதாங்க பொட்டுக்கடலை உருண்டை நாம் தயார் பண்ணுறேங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பேர் சேர்ந்து டக்கு டக்குன்னு உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடணுங்க. லேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிட்டாய் மாதிரி ஆயிருங்க. இப்போ நான் என் வீட்டில் இதே போல் நானும் என் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் சேர்ந்து இந்த உருண்டை பிடிச்சிருக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாரம்பரிய மாறாத சுவையில் ஒரு அருமையான பொட்டுக்கடலை உருண்டைய நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் தயார் பண்ணிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye.